தெற்கு அட்லாண்டிக் கடலில் உள்ள பிரிட்டனால் நிர்வகிக்கப்படும் இரண்டு தீவுகளுக்கு உரிமை கோரியுள்ளது அர்ஜென்டினா. ஃபோக்லண்ட் மெல்வினாஸ் என்ற பெயருடைய இந்த தீவுகள் தொடர்பாக யுத்தம் ஒன்றும் நடைபெற்றது. அந்த தீவுகள் யாருக்கு சொந்தம் என்று பிரிட்டனுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் இடையே நடைபெற்ற யுத்தம் 10 வார காலம் நடந்தது. 1982 நடைபெற்ற அந்த யுத்தத்தில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் பலியானார்கள். இப்படியான பின்னணியுள்ள அந்த தீவில் இப்போது நிர்வாகம் செய்வது பிரிட்டன் தான். அந்த யுத்தத்தில் பிரிட்டனிடம் அர்ஜென்டினா தோற்றதை அடுத்து இரண்டு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த இரண்டு தீவுகளும் பிரிட்டனுக்கு சொந்தமானவை என்று அர்ஜென்டினா ஒப்புக்கொண்டது. அதன் பின்னர் 2016 முன்பு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அப்போதிருந்த அர்ஜென்டினா அரசு கூறியது. ஆனால் பிரிட்டன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது இந்த விவகாரத்தை ஐநாவின் மத்தியஸ்தத்திற்கு கொண்டு போகப் போவதாக அர்ஜென்டினா நேற்று அறிவித்தது. அர்ஜென்டினாவின் வெளியுறவு அமைச்சர் சாண்டியாகோ கஃபிரோ தமது முடிவை பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் ஜேம்ஸ் கிளவர்லியிடம் G20 மாநாட்டில் வைத்து தெரிவித்தார். அவரது கூற்றின்படி அந்த தீவுகள் யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும். அது தொடர்பான பிரேரணை ஒன்று ஐநா பொதுச்சபையில் முன்வைக்கப்படும். ஐநாவின் மத்தியஸ்தத்துடன் இந்த தீவு எந்த நாட்டுக்கு சொந்தம் என்பது முடிவு செய்யப்படும் என்று கூறுகின்றது அர்ஜென்டினா. பிரிட்டனும் அந்த தீவு பிரிட்டனுக்கு சொந்தமானது என்று எப்போது முடிவு செய்யப்பட்டு விட்டது என்கிறது. நீண்ட காலமாக பிரிட்டிஷ் நிர்வாகத்தில் தான் அந்த தீவு இயங்குகின்றது என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள். தெற்கு அட்லாண்டிக் கடலில் அர்ஜென்டினா எல்லையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த இரண்டு தீவுகளும் இருக்கின்றன. ஒரு காலத்தில் இந்த தீவுகள் ஸ்பெயின் நாட்டின் காலனித்துவ தீவுகளாக இருந்தன. 1816 ஸ்பெயின் அந்த தீவுகளுக்கு சுதந்திரம் கொடுத்தது. அதன் பின்னர் 1833 முதல் பிரிட்டனின் நிர்வாகத்தில் அந்த தீவுகள் உள்ளன. பிரிட்டிஷ் கடற்படையின் கப்பல்கள் மற்றும் கடற்படை தளம் இருந்த நிலையில்தான் 1982 அந்த தீவின் மீது தாக்குதல் நடத்தியது அர்ஜென்டினா கடற்படை. யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது பிரிட்டனிலிருந்து மேலதிக கப்பலில் பிரிட்டிஷ் கடற்படையினர் வந்து தாக்குதல் நடத்தியதில் அந்த யுத்தத்தில் அர்ஜென்டினாவுக்கு தோல்வி கிட்டியது. இப்படி அங்கு ஒரு யுத்தம் நடைபெற்ற காரணத்தால் அந்த தீவை பிரிட்டன் லேசில் விட்டு கொடுக்காது என்று எதிர்பார்க்கலாம்.